இந்த வீடியோவை வழங்குபவர் A23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி 7 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுங்க. பிகில் படத்தின் விமர்சனம் வந்து சொல்லியிருந்தாங்க, விமர்சனம் எப்படி? அற்புதமான கேள்விங்க. இதை நான் பேச நினைச்சேன், நான் தனியாகவே கூட்டு பேச நினைச்சேன். ஒரு படம் பிகில் என்கிற ஒரு படம், நான் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தது திகில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு படம் தான், வியாபார ரீதியாக ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படம் வந்து இன்றைக்கு கலப்படமான, பிடிக்காதவர்கள் ஒரு விமர்சனம், பிடித்தவர்கள் ஒரு விமர்சனம் இப்படி வருகிற போது, ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், ஒரு வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை அந்த படம் செஞ்சுருக்குது. என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், விமர்சனம் செய்யுங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் தனி மனித விமர்சனம் வேண்டாம். அதில் வந்து என் நண்பன், என் தம்பி நடிகர் விஜய் அவர்கள், இந்த படம் இந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த பிகில் படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு மனிதனுக்காக, அந்த விஜய் என்கிற மந்திர சொல்லுக்காக அந்த படத்தை ஒரு முறை பார்த்தாக வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க இன்றைக்கி. அந்த அவருடைய மேஜிக் பர்சன், அவர் மேஜிக் மேன், அவர் வந்து அவருக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்குது. அவர் படத்தை பார்க்கணுங்க ஒரு தடவை. இப்போ குழந்தைங்க உள்ளே கேட்டாங்க, பார்த்துருப்பீங்க, என்னை பிகில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க, நான் கூப்பிட்டு போக போகிறேன் அவங்கள தேட்டருக்கு. இது வந்து விமர்சனம், இது படத்தில் அப்படி இருக்கிறது. அதை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஒருத்தர் சொல்லியிருந்தார், பேர் சொல்ல நான் விரும்பலை, அவர் விளம்பரத்துக்காகவோ அல்லது வேறு இவர் இந்த கதாநாயகனுடைய எதிரிகள் பார்ப்பார்கள்னு சொல்கிறதுக்காக இல்லை. அவர் வந்து தொண்டை கரகரன் இருக்கு, ஒரு ஹால்ஸ் வாங்கி கொடுக்க முடியலையான்னு 150 கோடியில் படம் எடுத்தவங்களை போயிட்டு ஒரு ஹால்ஸ்ன்னு சொல்கிறது வந்து தனி மனித விமர்சனம் நான் பார்க்குறேன். வன்மையாக நான் கண்டிக்கிறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இனி இந்த மாதிரி விமர்சனம்லாம் பண்ண வேண்டாம். அது வந்து ஒரு நடிகரை பாதிக்கும். நான் பக்கத்தில் இருந்தேன், நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் என் தம்பி விஜய் அவர்கள் ஒரு கெட்ட போட்டு வந்தார். அதை நாங்கள்லாம் பார்க்குறோம், பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறோம். அது ஒரு 6 நாள் ஆகுது. அப்புறம் இன்னொரு 6 நாள் இன்னொரு கெட்ட போட்டு பார்க்குறோம், அதை பார்க்குறோம். இது வந்து நான் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவன் என்ற முறையில் நான் சொல்லுவது என்னென்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் அ பாடி லாங்குவேஜ். இப்போ நடிகை தலைவர் இருந்தார்னா அவருக்கும் நடிப்பு இருக்கும். அவர் ராஜா கட்ட போட்டோம்னா குரலை மாற்றுவார், நடையை மாற்றுவார். இது வந்து ஸ்டைல். இதை இன்றைக்கி பண்ணால் விமர்சனம் பண்ணுவாங்களா யாராவது? ஏன் அவர் வயசானவர் ஆகிட்டாரா, தாத்தா ஆகிட்டாரான்னு சொல்ல முடியுமா? இது மிக தனி மனித விமர்சனம், தயவு செய்து வேண்டாம். என்னை பொறுத்தவரை இந்த படம் பிகிலுடைய வெற்றிக்கு ஒரே தனிநபர் காரணம் என்று சொன்னால் அது என் தம்பி விஜய் அவர் தான். இனி வந்து தனிநபர் விமர்சனம் தேவையில்லை. அவர் குரல் கரகரன் இருக்குது, அவர் வந்து நடக்கிறது அப்படி தான் நடக்க முடியும். ஒரு சின்ன வயசு பையனாக காட்டினா நடிக்கலாம், அது மாதிரி ஒரு வயசானவரை போட்டால் வயசான மாதிரி தான் பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்பீச் அண்ட் டிக்ஷன் சொல்லுவாங்க, குரலை மாற்றி பேசுவது, அது ரொம்ப கஷ்டம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருப்பார், ஒரு கரகரன் இருக்கணுன்றதுக்காக சவுண்ட் இன்ஜினியர் கேட்டு அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க, குரல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும், இதுக்கு சாஃப்டாக இருக்கணும், இது வேலை. இதை ஒரு செகண்டில் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து அது தனிநபர் தாக்குதலாக நான் நினச்சேன். தயவுசெய்து அதை செய்யாமல் நீங்கள் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து தனிநபர் தாக்குதல் இனி இருந்தால் இனி நானே வன்மையாக கண்டிப்பேன். இது எங்களுக்கு இவங்களுக்கு இல்லை, கேட்குறதுக்கு யார் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், நிச்சயமாக கேட்போம். இது வந்து நடிப்பு தொழிலை விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நடிகர் சங்கத்துக்கு வந்து சிறப்பு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. ஆமாம், ஆமாம், காலியாக இருக்கிற காரணத்தால் நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதை ஆத்தரைஸ்டாக யாரும் எடுக்க முடியாதுன்றதால அதை நியமித்தது கரெக்டு தான். அந்த ரெப்ரஸண்டேட்டிவ் தான் கம்ப்ளைண்ட்டை கலெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்ல இந்த இடத்துல யார் தீர்த்து வைப்பாங்க? இது ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கறதுக்கான ஒரு இதாக தான் வந்து இந்த கமிஷனை வச்சுருக்காங்க. ஒரு நபருக்கு அது வந்து அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். அது வந்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கிறது நல்லது தானே. விஷால் இருக்கிற இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறப்பதிகாரி, அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும்போதும் சரி, நடிகர் சங்கத்துக்கு இருக்கும் சரி, அவரை காரணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிறப்பதிகாரி நியமிக்க தான் குற்றச்சாட்டு இருக்காரு. விஷால் அவர்கள் வந்து 2 இடத்துல ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லையும் நடிகர் சங்கத்திலையும் இருந்தார். அதனுடைய ரெண்டுமே இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால ரெண்டுக்குமே வந்து ஒரு 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 அதிகாரியை வச்சு நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கருத்து அதுதான், அது இது இடைப்பட்ட காலத்தில் வர்ற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும்.